கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, அக்டோபர் 27. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. தேவனுக்கென்று தங்களை தத்தம் செய்த ஊழியக்காரர், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற தங்களை ஒப்பு கொடுத்தது முதல் தங்கள் ஜீவனை தேவனுக்கென்று வழியாக செலுத்த கடமைப்பட்டுள்ளனர். எத்தருணத்திலும் தேவன் இவர்களை எந்த நிலைமைக்கு ஒப்பு கொடுத்தாலும் தேவ சித்தம் ஆக கடவுது என்பதே இவர்கள் சிந்தையாக இருக்க வேண்டும். எலியா வகுப்பராக அழைக்கப்பட்டோர் தேவ சித்தமின்றி தங்கள் தலையின் ஒரு முடியாகிலும் கீழே விழுவதில்லை என்று விசுவாசித்து எலியா வகுப்பாரின் தலையான கிறிஸ்து சொன்னபடி, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று இவர்களும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனை கவிஞர் குறிப்பிடும் போது, நான் காண்கிறதில் திருப்தி அடைவேன், ஏனெனில் என்னை நடத்துகிறவரின் தேவன். மத்தேயு 16:24-27 என்பதே. ஆமென்.